வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே 12th பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10th பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட இருக்கு. ஸோ 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு அப்டேட் தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலுமே நான் சொல்லியிருந்தேன். 11th வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கான பேப்பர் வேல்யூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க, அவங்க 11th வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சுருப்பாங்க. 11th ஃபெயில் ஆனாலுமே அவங்க 12th வந்து போயிடுவாங்க. 11th எத்தனை அரியர் வச்சுருக்காங்களோ, இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அரியர் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12th எக்ஸாமினேஷன் நடக்கும்போது 11th ப்ளஸ் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ரெகுலர் கேண்டிடேட் அவங்களோடய சேர்ந்து அரியர் கேண்டிடேட்னு எழுதிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வர 24ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட இருக்கு. ஸோ கேம்ப் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் 12/4/2023 பேப்பர் வேல்யூஷனுக்கான அந்த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/4/2023 தேர்ஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அசைனிங் செப்பரேட் சிஇ ப்ளஸ் ஒன் அரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரியருக்கான பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15/4/2023 சாட்டர்டேலேருந்து 21/4/2023, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியோட இப்போ ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க ப்ளஸ் ஒன் அரியர் எதாவது வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்குள்ளே வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ ரெகுலர் கேண்டிடேட் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர 24/4/2023 4/5/2023 வரைக்கும் அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அரியருக்கான ப்ளஸ் ஒன் அரியருக்கான பேப்பர் வேல்யூஷன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலருக்கான பேப்பர் வேல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் மெயினாக நம்ம சொல்லணும், சேலம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் சயின்ஸ், ஜுவாலஜி, அதே மாதிரி பாட்னி ரிமைனிங் சப்ஜெக்ட்டுக்கான அந்த பேப்பர் வேல்யூஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ளஸ் ஒன் ரெகுலராக ஸ்கூலில் வந்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் 24/4/2023 வரைக்கும் உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் நடக்கும். இப்போ இந்த பேப்பர் வேல்யூஷனுக்கான கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் இருக்கும். இதில் நீங்கள் எழுதியிருக்கிற மாதிரி தான் உங்களுடைய பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பயாலஜி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஒரே ஒரு 1 மார்க்குக்கு மட்டும்தான் சலுகை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஸ்டின் பேப்பரில் 7th question நீங்கள் பெல்லம்னு எழுதியிருந்தாலும் ரைட்டு தான், பெல்லவஜன் எழுதியிருந்தாலும் ரைட்டு தான். பி டைப் கொஷனில் செகண்டில் பெல்லம் எழுதினாலும் சரி பெல்லவஜன் எழுதினாலும் சரி உங்களுக்கான மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த 2 மார்க்கான ஆன்சர் கீழாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்டோஸ்டீல் கேட்டிருக்காங்க. சைலம் பிளேட் ஆல்டர்னேட் வித் ப்ளோயம் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு, எக்ஸாம்பிள் லைக்ரோபோடியம் கிளவேட்டத்துக்கு 1 மார்க்கு, அதேமாதிரி அக்ரிகேட் ப்ளோட்டு மல்டிபிள் ப்ளேட் இந்த மாதிரி எழுதிங்கன்னா 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்போட யூசஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஏதாவது நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ப்ரொவைடு 2D இமேஜ் த மேக்னிஃபிகேஷன் 1-3 lakhs டைம், இதை எழுதினாலே டிக் பண்ணி 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி என்சைம்ஸ் சோர்ஸ், இது ஒரு இன்டீரியர் கொஷின் தான், இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதினா 2 மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி போகிற சுட்டு நான் போகிற சுட்டு ஜிம்னோஸ் ஃபோமில் இருக்கும் ஆன்ஜியஸ் ஃபோமில் இருக்கும் எழுதினா 1 பாயிண்ட்டுக்கு 1 மார்க்கு. அதேமாதிரி இதுக்கு எடுத்துக்காட்டு மோரஸ், இதுக்கு எடுத்துக்காட்டு பைனஸ், 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி நைட்ரஜன் ப்ரெசன்ட் இன் அட்மாஸ்பியர் கேசியஸ் ஃபார்ம் த பிளான்ட் கேனாட் யூஸ் த N2 கேசியஸ் ஃப்ரம் இட் கேன் பி அப்சர்வ்ட் ஃப்ரம் த நைட்ரேட், இது எழுதிங்கன்னா 2 மார்க்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைக்கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், அதாவது மெரிட்ஸில் வந்து ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம் பிளான்ஸு பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொடுத்துருவாங்க. டிமெரிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் வேர் நாட் இன்க்ளூடட் திஸ் சிஸ்டம், இதை எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. அதேமாதிரி நெப்பந்தஸ் த பீச்சர் மாடிஃபைட் த லீப் கண்டெய்ன்ஸ் டைஜஸ்டிவ் என்சைம் த ரிம் ஆஃப் த பீச்சர் பிளான்ஸ் ப்ரொவைட் பார் த நெக்டர்ஸ், இதை எழுதினீங்கனாலே போதும் 3 மார்க் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ஸ்டொமேட்டாவோட டயக்ராம் போட்டிங்கன்னா 2 மார்க்கு, பார்ட்ஸ் 2 குறிச்சிங்கன்னா 1 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் த பிளான்ஸ் த பிளான் கன்சீக்வன்ஸ் ஆஃப் சென்சன்சஸ் த ப்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இன்வால்விங் ஃபார் பிசிடி த பிளான்ஸ் ஆர் பேக்டேஸ், இது எழுதிங்கன்னா 3 மார்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப்ரஸ் குரோமோசோம், இதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனி 2 பாயிண்ட் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு கண்டென்சர் குரோமோசோம் ஃப்ரம் குரோமோசோமல் ஆக்சிஸ் ஃப்ரம் விச் இன் லேட்ரல் லூப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்டென்ஸ் த ஃபஸ்ட் அப்சர்வ் த பிளம்மிங், இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேம்ப்ரஸ் டயக்ராம் போட்டு ஏதாவது 2 பார்ட்ஸ் குறிச்சிங்கன்னா 1 மார்க்கு. அதேமாதிரி ஃப்ளோரல் டயக்ராம் கிளைட்டோரியா டெனேஷா பொறுத்த வரைக்கும் இதில் இன்ஃப்ளாரன்சஸ் ஃப்ளவர் கேலிக்ஸ் கொரலா ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம் ஃப்ரூட் அண்ட் சீடு, இதில் ஏதாவது ஒரு 3க்கு மட்டும் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஃப்ளோரல் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ஃப்ளோரல் ஃபார்முலாவுக்கு 1 மார்க், ஆக மொத்தம் 5 மார்க்கு.
அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன் ஆஃப் ஃபங்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அஞ்சு, இப்போ ஃபுட்டு, மெடிசனு, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆக்சிடு, பேக்கரி அண்ட் ப்ரீவேஜ், இதை ஏதாவது ஒரு அஞ்சு எழுதி ஒரு மூணு பாயிண்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா அஞ்சு மார்க். அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைகாட் அண்ட் மோனோகாட், இதில் இருக்கக்கூடிய அஞ்சு பாயிண்ட் நீங்கள் கட்டாளதுனால தான் அஞ்சு மார்க் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெரிசைக்கிள், கிவ் த எரெஸ்ட் த லேட்டரல் ரூட்ஸ் இன் பெல்லோஜ் இந்த பார்ட்ஸ் ஆஃப் இன் வாஸ்குலர் கேம்பியம், கிவ் அரெஸ்ட் த லேட்டரல் ரூட்ஸ் இன் ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் சைலம் அண்ட் ப்ளோயம் ஸ்ட்ரிப்ஸ், இதில் மோர் நம்பர் ஆஃப் ப்ளோயம் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும். இதில் கன்ஜெக்டிவ் டிஷ்யூ பேரன் கைமா, இதில் மோஸ்ட்லி ஸ்க்ளெரன் கைமா வந்து இருக்கும். கேம்பியம் அப்பியராக இருக்கும், செகண்டரி க்ரோத் இருக்கும், கேம்பியம் அப்பியராக இருக்காது, ஆப்சென்ட்டு. யூஸ்வலி டெட்ரா, யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா பாலி. அடுத்து கேனாங் போட்டோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேனோ போட்டோமீட்டர் எழுதணும், அதுக்கு மூணு மார்க்கு. எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேனோ போட்டோமீட்டர், டயக்ராம்க்கு ஒரு மார்க், எனி டூ பார்ட்ஸ்க்கு ஒரு மார்க், இந்த மாதிரி தான் உங்களுக்கான அந்த மார்க் அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ இதில் தமிழ் மீடியத்துக்கான ஆன்சர்க்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் சேம் அதே தான், சைலம் ப்ளோயம் தட்டுக்கள் மாறி மாறி அமைந்திருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மார்க்கு. எடுத்துக்காட்டு லைக்கோபோடியம் கிளைவேட்டம், இதுக்கு ஒரு மார்க்கு. நெக்ஸ்ட் கூட்டுக்கனிங்கிறது முழு மஞ்சரியும் சேர்ந்து உருவாகும் கனியை தான் நம்ம கூட்டுக்கனின்னு சொல்கிறோம். திரள் கனிங்கிறது இணையாக சூலக இலைகள் கொண்ட ஒரு தனிமுள்ளிலிருந்து உருவாகுது இந்த கனியாகும். இதோட 11 வந்து பார்த்தீங்கன்னா பரிமாண பிம்பங்களை தருகிறது. உருப்பெருக்கம் 1-3 லட்சம் மடங்கு, வேறுபடுத்தும் திறன் 2-10 ஆம்ஸ்ட்ராங். வைரஸ்கள் மைக்ரோ பிளாஸ்மா செல் உறுப்புகளை பற்றி விரிவாக படித்திடலாம். ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுங்க, 2 மார்க்கு. அதே மாதிரி இந்த நொதி ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா 2 பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் துளைக்கட்டை, துளைகளற்ற கட்டை. துளைக்கட்டை ஆஞ்சியஸ் ஃபார்மில் இருக்கும், துளைகளற்ற கட்டை ஜிம்னஸ் ஃபார்மில் இருக்கும். வெசல்களில் வந்து துளைக்கட்டையில் இருக்கும், துளைகளற்ற கட்டை ஆஞ்சியஸ் ஃபார்மில் இருக்காது. மோரஸ் பைனஸ் ஏதாவது 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 14th question எப்படி எழுதுனா, நைட்ரஜன் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் N2 வாயுவாக உள்ளதால் தாவரங்களால் நேரடியாக பயன்படுத்த முடியாது, தாவரங்கள் நைட்ரஜனை நைட்ரேட்டாக மட்டுமே பயன்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து நிறைகள் ஏதாவது 2 எழுதுனா போதும், 3×3 9. சிக்கலான சில்லமைப்பு உடலமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது, உணவூட்ட முறையின் அடிப்படையில் அமைந்துள்ளது, பூஞ்சைகள் தாவரத்தில் இருந்து பிரித்து தனியாக வைக்கப்பட்டுள்ளது, பரிணாம குழு தொடர்பினை எடுத்துக்காட்டுகிறது, ஏதாவது 2 எழுதணும். நிறைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைரஸ்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. தற்சார்பு சார்பூட்ட உயிரினம் செல்சூருடைய செல்சூரற்ற உயிரினங்கள் முனிரா புரொட்டிஸ்டா என்னும் பெரும்பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்விரண்டு பிரிவுகளும் பலவகைப்பட்ட பண்பினை பெற்றுள்ளது, ஒரு மார்க்கு. அடுத்து நெப்பந்தஸ்க் எழுதுனீங்கன்னா 3 மார்க்கு. இந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்கணும். குடுவை என்பது இலையின் மாற்றுரு, குடுவையுள்ள செரிமான நதிகள் உருவாகும் மலரிகள் உள்ளன, குடுவையின் வாயு விளிம்பில் தேன் சுரப்பிகள் காணப்படுவது, குடுவையில் மூடிப்பகுதி பூச்சிகளை கவரும் வண்ணங்களும் காணப்படுகிறது, பூச்சிகள் செரிமான நதிகள் பூச்சிகளுடைய உடலை செரிக்க உதவுகிறது. இலைத்துளையோட படத்துக்கு 2 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 1 மார்க்கு. திட்டமிட்ட செல் இறப்பு அப்படிங்கிறது முழு தாவரமோ அல்லது பகுதியோ தொடர்ச்சியாக மூப்படைதலின் மூலம் இறப்பதை திட்டமிட்ட செல் இறப்பு என்கிறோம். 3 மார்க் கொடுத்துருவாங்க. பிளம்மிங் முதன் முதலில் கண்டறிந்தால் அசிட்டோஃப்ளோரோ ஆல்காவில் சாலமண்டர் ஊசைட்டுகள் காணப்படுகிறது, இதில் டிஎன்ஏ நீச்சி இருக்கும், ஆர்என்ஏ உற்பத்தி நடைபெறுகிறது. படம் வரைஞ்சி 2 பார்ட்ஸ் குடிச்சிங்கன்னா 1 மார்க்கு. இதேனும் 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளைட்டோரியா டெர்னேஷியோட மலர்பண்பு ப்ராக்டிகல் கேட்டதாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இதில் மஞ்சரி, மலர்கள், புள்ளிவட்டம், மல்லிவட்டம், மகர்ந்த தாழ்வட்டம், சூலக வட்டம், கனி மற்றும் இதை ஏதாவது ஒரு 3 எழுதி ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தீங்கன்னா 3 மார்க்கு. மலர் வரப்பத்துக்கு 1 மார்க்கு, மலர் வாய்ப்பாடுக்கு 1 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சையோட பொருளாதார முக்கியத்துவம், இது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா உணவு, மருத்துவம், கரியமில உற்பத்தி, அடுமனை மற்றும் மதுவெடித்தல், நொதிகள் உற்பத்தி, வேளாண்மை, தீய விளைவு, இதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதி அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்திங்கன்னா 5 மார்க்கு. அதே மாதிரி தான் இருவித்திலை தாவரவேர், ஒருவித்திலை தாவரவேர், பக்கவேர் இருக்கும் இல்லை பக்கவேர் தோன்றும், சைலம் புலோயம், அதே மாதிரி சைலம் புலோயம் அதிகளில் காணப்படும், இணைப்பித்திசு பேரன்கைமா, பெரும்பாலும் ஸ்க்ளீரன் கைமா, கேம்பியம் 2ஆம் நிலை வளர்ச்சியின் போது தோன்றும், முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, 4 முனை சைலம், இது வந்து பார்த்திங்கன்னா பலமுனை சைலம். இப்போ கேனாங்கோட போட்டோமீட்டர் நம்ம எடுத்துகிட்டோம்னா கேனாங்கோட போட்டோமீட்டர் அமைப்புக்கு 3 மார்க்கு, படத்துக்கு 1 மார்க்கு, ஏதேனும் 2 பாகங்களுக்கு 1 மார்க்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th Standard பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலேஷன் பயாலஜிக்கான அஃபிஷியல் ஆன்சர்க்கு தமிழ் மீடியத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக உங்களுக்கான பேப்பர் வேலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரெகுலர் கேண்டிடேட்க்கு. 24/4/2023 மண்டேலேருந்து 4/5/2023 தேர்ஸ்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேண்டிடேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற இருக்குது. ஏற்கனவே +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, +2 படித்தவங்க +1 அரியர் வச்சுருந்தாங்க, அந்த அரியர் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியோடு திருத்தி முடிச்சிட்டாங்க. 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 21ஆம் தேதியோடு திருத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ பாடவாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பெண் பதிவேற்றம் செய்யும் பணிகள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த நிலையில் 24ஆம் தேதியிலேருந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து தொடங்கப்பட இருக்குது. இதான் அப்டேட்டு. ஸோ 11th பேப்பர் ரிலேஷன் சீரிஸும் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் அப்டேட்லாம் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.